ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அம்மா வித் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம அம்மா வித் ரெசிபீஸ் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் பூ மார்க்கெட்டெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட் போகிறதுக்காக நான் வந்து பஸ்ஸில் தான் நான் இங்கே போக போகிறேன். அதனால் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே வந்து பர்ச்சேசிங்லாம் கொஞ்சம் இருக்குது, அங்கே வந்து பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, பஸ் ஏறி நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்து வந்தாச்சு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஐஸ்கிரீம் கடை இருக்குது ஒன்று. இந்த கடை தான் லட்சுமி ஐஸ்கிரீம் கடை. இந்த கடை வந்து நல்லா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நல்லா விற்பாங்க. அங்கே வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுக்காக வந்து டிக்கெட் போட்டுட்ருக்காங்க. டிக்கெட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நிறைய கூட்டம் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ மார்க்கெட்டு அங்கெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். நிறைய கூட்டம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. நீங்களும் வந்து விசிட் பண்ணுன்னா விசிட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சேலத்தில் தான் இருக்கோம், நீங்கள் வந்து விசிட் பண்ணால் விசிட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போட்டிருந்தாங்க, போண்டா போட்டிருந்தாங்க, காரா சேவ் போட்டிருந்தாங்க, நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுல் ரைஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, கீரெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூ மார்க்கெட் போயிடலாம். நான் வந்து பூர் மார்க்கெட் போனதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறையா கடை வச்சுருந்தாங்க, தக்காளி இந்த மாதிரிலாம் வெஜிடபிள்ஸ் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கரும்பு ஜூஸ் கடை பார்த்தோம், அங்கே வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம். இந்த கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 10 ரூபாய்க்கு நல்லா இந்த கிளாஸ் வரையும் தராங்க, நல்லா இருந்தது. நீங்களும் விசிட் பண்ணிக்கோங்க. இங்கே சேலத்தில் தான், பழைய பஸ் ஸ்டாண்ட் சொல்லுங்கள், எல்லோரும் வருவாங்க. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க. குடிச்சிட்டு நம்ம வந்து பூ மார்க்கெட் போயிட்டோம். பூ மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான், அது வரையும் நம்ம நடந்தே போயிடலாம். அதனால் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் கொஞ்சம். அதனால தான் உங்களுக்கு காட்டணுன்னுக்காக தான் நம்ம வந்து நடந்து போகிறோம், இல்லைனா ஆட்டோ பிடிச்சி போயிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே கூட ஒரு கரும்பு ஜூஸ் கடை கூட இருந்தது. நிறையா இங்கே ஜுவல்ஸ் கடைலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தோடு இருக்குது, துணி கடை இருக்குது, நல்லா இங்கே எங்கே பார்த்தாலும் கடை கடையாக தான் இருக்கும். இங்கே எது வாங்கினாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தங்கமயில் கடைலாம் இருக்குது, ஜுவல்ஸ் கடை. இங்கே வந்து நிறையா தங்கம் கடை தான் இருக்கும், நிறைய தங்க கடை தான் இருக்கும். போகிற ரூட் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கடை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எல்லா ரூட்லேயும் நீங்கள் வந்து பார்த்துட்டே போகலாம், நல்லா ஒரு என்ஜாயபுளாக இருக்கும் வந்தீங்கன்னா. இங்கே வந்தீங்கனாலே நிறைய கூட்டம்தான், துணி கடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சமோசா கடை பார்த்தோம். அங்கே வந்து சமோசா நல்லா இதெல்லாம் இருந்தது, அங்கேயும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் ஐஸ்வர்யம் தங்கக்கடைலாம் இருந்தது, ஏவியா தங்கக்கடை. அது மாதிரி நிறைய ஜுவல்ஸ் தான் இருக்கும், தங்கம் கடை தான் இருக்கும். நல்லா செக்யூரிட்டி போட்டு வச்சுருப்பாங்க, அதனால்தான் நான் வந்து கொஞ்சமாக வீடியோ பிடிச்சிட்டேன். இது வந்து வெளியனால நான் வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருந்தேன். அடுத்த வாட்டி நம்ம போகும்போது நல்ல ஒரு பெரிய வீடியோவாக நான் வந்து போடுறேன். செல்வா ஜுவல்லர்ஸ் எல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய ஜுவல்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து வாங்கினீங்கனாலே நல்ல ஜுவல்ஸ் கடை வந்து சுற்றி முற்றி பார்த்தா நல்லா துணி கடை, ஜுவல்ஸ் கடை எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ மார்க்கெட் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் வந்தாச்சு, நல்லா பூ வித்துட்டு இருந்தாங்க, வாங்கியாச்சு. ரோஸ் கடைக்கு தான் வந்து வந்திருக்கோம், ரோஸு பூவெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பியும் வந்து அந்த வழியே போயாச்சு.
பக்கத்துலேயே இருந்ததுனால நம்ம வந்து நடந்து வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாமிய மசூதி, இந்த மசூதியில் தான் நம்ம வந்து வந்து படிப்போம். வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கோம் ஜாமிய மசூதி. நீங்கள் நீங்கள் வந்து இந்த மசூதின்னு சொன்னீங்கனாலே பழைய பஸ் ஸ்டாண்ட் சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து வந்துடலாம் ஈஸியாக. தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ் ஏறி நம்ம வந்து வந்தாச்சு. பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் விற்றுட்ருப்பாங்க பழைய பஸ் ஸ்டாண்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம அம்மா வித் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் தேங்க்யூ ஸோ மச்.